ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கறி மசால் தூள் எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக கறி மசால் தூள் எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்குது இதோட டேஸ்ட்டு. வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வரமிளகாய் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன், தனியா அரை கிலோ எடுத்திருக்கிறேன், மீதி எல்லாமே வந்து 50-50 கிராம் எடுத்துருக்கிறேன். நம்ம ஒரு கிலோ போட்டோம்னா 100-100 கிராம் சேர்த்துடலாம், அரை கிலோ போட்டோம்னா 50-50 கிராம் சேர்த்தா போதும். பட்டை 50 கிராம், கல்பாசி, மராத்தி முக்கு, ஜாதிபத்ரி, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சக்கிழங்கு, ஸ்டார்பூ, இது எல்லாமே 50-50 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம், மிளகு, கடுகு கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன், வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அரிசியும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான், ஒரு 2 ஸ்பூன் அளவு அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். சோம்பு 50 கிராம், சீரகம் 50 கிராம், மிளகு 50 கிராம், கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாமே ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பரமிளகாய், மல்லி, நம்ம எடுத்து வச்ச செலவு, இது எல்லாமே ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கறி மசால் தூளுக்காக நான் காய வச்சிருந்ததெல்லாம் நல்லா காஞ்சி வச்சுங்க. இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே வடச்சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இது வந்து நமக்கு பிரியாணிக்கு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பிரியாணி மசாலா எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இதில் வந்து சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்ரி, மஞ்சள், அப்புறம் வந்து கருவேப்பிலை, சார்பூவு, மராத்தி முக்கு, எல்லா இதுவுமே போட்டிருக்குது. எங்கள் தம்பி எல்லாம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டா, அதனால எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது எல்லாமே 50-50 கிராம் அளவுங்க. இது வந்து நம்ம 1/2 கிலோ மிளகாவும் 1/2 கிலோ தனியாவும் சேர்த்துருக்கோம், அதனால இதோட அளவெல்லாம் 50-50 கிராமு. 1 கிலோ மிளகாய், 1 கிலோ தனியாக சேர்த்தோம்னா 100-100 கிராம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுவும் நல்லா வதக்கி ஆயிடுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இதையும் அதோட சேர்த்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க வேண்டியது தான். அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், கறி மசாலாத்தூள் நல்லா அரைச்சாச்சு, நல்லா நைஸாக நல்லா வாசனையாகவும் இருக்குது. இதெல்லாம் நமக்கு குழம்புக்கு 1 ஸ்பூன் போட்டாலே நல்லா செமைய வாசனை வரும். இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு அப்புறமேலே டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.